அப்பப்ப சமாதானமும் பண்ணணும். போ போய் சமாதானம் பண்ணு. எதை பத்தி பேசுற? இல்ல பிரியா, நீ நமக்கு நல்லது பண்ணாங்கன்னு தெரியாம திட்டிட்ட. அவங்க இல்லனா நாம பெரிய லாஸ் ஆயிருப்போம். ஹாப்பி அம்மகண்டம், ஹாப்பி ராவ் காலம், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். போதுமா? ஓகே, தேங்க்யூ. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஹலோ அண்ணா, எங்கண்ணா இருக்க? ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஏன்? இங்க வீட்டுல எல்லாம் டென்ஷனா இருக்காங்கண்ணா. அப்பா உன்னை உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொன்னாரு. அங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்ண்ணா. டோன்ட் வரி, நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன், நான் சேஃபா இருக்கேன். கவலைப்பட வேணான்னு சொல்லு. மனோஜே, போன இப்படி கூட ஒரு நிமிஷம் இருந்த அம்மா பேசணுமா? என்னப்பா அர்ஜுனு, வெளிய ஒரே கலவரமா இருக்கு, இந்த நேரத்துல நீ எப்படிப்பா வீட்டுக்கு வருவே? அம்மா, நானும் ஜெயம் ஆபீஸ்ல தான் இருக்கோம், சேஃபா இருக்கோம். டோன்ட் வரி, சரிங்களா? சாப்பிடாம கொள்ளாம எப்படிப்பா இருப்பேன்? விடுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். வெளிய போனாதானே பிரச்சனை? ஆபீஸ்ல ஏதாவது மேனேஜ் பண்ணிப்போம். அப்புறம் என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் இன்ஸ்பெக்டரா தான் இருக்கான். அவங்கிட்ட சொன்னா பத்திரமா பாத்துப்பான். ஓகே, டோன்ட் வரி. அப்புறம் நீங்க யாரும் வீட்டை விட்டு வெளில போகாதீங்க, இட்ஸ் நாட் சேஃப். முக்கியமா மனோஜ் கிட்ட சொல்லிடுங்க, அவன் வெளியே போய் ஹீரோயிசம் காட்ட போறான், அதை வேணான்னு சொல்லுங்க, சரிங்களா? ஓகே, ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா, நீ பாத்து ஜாக்கிரதையா இருக்கண்ணா. என்னவா இருந்தனா? எந்த பிரச்சனையும் இல்லையா? அவன் ஆபீஸ்ல தான் இருக்கானா? இன்னைக்கு ராத்திரி அவன் ஆபீஸ்ல தங்கிக்கிறானா? ஓ சரி சரி. ஆஹா, ரொம்ப நல்லதா போச்சு. இன்னைக்கு இளவரசர் வரலையா? அப்போ இளவரசி தனியா தான் இருப்பா. எனக்காகவே பிரியா தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த சிச்சுவேஷனை கண்டிப்பா நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். பிரியா, டீ ரெடி? பிரியாக்கு என்ன தேங்க்ஸ் சொல்ல வைக்கணும்னு எவ்வளவோ போராடுற. தலையெழுத்த பாத்தியா, 144 போட்டாங்களாம், ஊரடங்கு உத்தரவு. அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு கடவுளே தீர்மானிச்சிட்டேன். சரி, அதை விடு. இப்ப காவியாக்கு ஃபோன் பண்ணு, அவ எப்படி இருக்கான்னு கேளு. காவியா? ஆ, கேக்குறேன். போ போ போ. என்ன பண்ணலாம்? போனா போதுன்னு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாமா? லாஸ்ட் டைம் தேங்க்ஸ் சொன்னப்பவே அப்படியே கர்வம் பிடிச்சிருச்சு அவளுக்கு. என் வாயால அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. சொன்னா தலையில ஏறி உட்காந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவா, லெக்சர் எடுப்பா. உங்க பாட்டி வீட்டுல விசேஷம் எல்லாம் முடிஞ்சதா? இன்னும் முடியல, அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கோம். ஓ, அடேங்கப்பா, விசேஷத்துக்கு விளக்கா வந்த பெரிய மனுஷிய பாரு. ஐயோ இல்ல ஆண்டி, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஊர் ஃபுல்லா ஒரே கலவரமா இருக்கு, நீங்க மட்டும் தனியா இருக்க வேண்டாம்னு அம்மா ஃபீல் பண்ணாங்க. உன்னி அங்கிள் வேற வீட்டுல இல்ல, எப்படியோ நாங்க பூஜைக்காக முடிச்சுட்டு தான் இருக்கணும், அதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஓ, ஹஷிச்சோ மஞ்சு, நீங்களும் போயா? பின்ன ஞான் மாத்திரம் தனியா இருக்கணுமா?
நீங்களும் வாங்க ஆண்டி. நானா? ஐயோ, நான் வந்தா பிரியாவோட மாமியாருக்கு இஷ்டம் இல்ல, அவங்க என்ன ஏதாவது சொல்லுவாங்க. இல்ல ஆண்டி, அவங்கதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. உங்களை, காவியாவை எல்லாரையுமே கூட்டிட்டு வர சொன்னாங்க.